ஹே காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சவுதியில் இருக்கோம் அப்படின்னு. ஸோ சவுதியில் என்னோட வந்துட்டு டே எப்படி இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே வந்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ ப்ரஷ் கூட பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்துட்டு எழுந்திரிச்ச உடனே வந்துட்டு அருணை தான் தேடினேன். பட் அருணை நான் மார்னிங்லேருந்து பார்க்கவே இல்லை. வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு, ஆனால் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ண அருண் வந்துட்டு பக்கத்து பாத்ரூமில் வந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே நான் கீழே போயிட்டேன். ஸோ ஏதாச்சும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. என்னோட மார்னிங் பெஸ்ட் பார்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டு கார்டனை பார்க்கறது தாங்க. ஸோ எவ்ரி மார்னிங் எனக்கு கீழே போனோடனே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ நான் வேண்டிட்டு போவேன், பிகாஸ் அருண் எனக்கு முன்னாடி போயிட்டா ஸ்க்ரீன் திறந்துடக்கூடாது, நான் தான் போய் திறக்கணும் அப்படின்னு போனங்க. சரி போய் ஏதாச்சும் செய்யலான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தாங்க நான் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு கிச்சனுக்குள்ளே வந்தேன். அப்போ தான் தெரியுது ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருந்தது. அட்லீஸ்ட் பாத்திரம் வாஷ் ஆயிருந்தது டிஷ் வாஷரில் போட்டனால. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நீட்டாக எடுத்து வைக்கிறது ஒரு வேலை தானே. ஸோ அதுக்கும் ஏதோ மிஷின் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ வாஷ் பண்ண வெசல்ஸ் எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்துட்டு எந்தெந்த பிளேஸில் வைக்கணுமோ அங்கங்கே நான் எல்லாமே ஓர்சல் பண்ணிட்டேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து சிங்கில் பாத்திரம் இருந்ததுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷில் போட முடியாத வெசல்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நான் கையில் தான் வாஷ் பண்ணேன். லைக் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்தது, டெஃபினட்டாக அது டிஷ் வாஷில் போட முடியாது. ஸோ அதனால வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டே நான் வாஷ் பண்ணியிருப்பேன், பட் ஆனால் வந்துட்டு வெளியில் போயிட்டேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தது லேட் ஆயிடுச்சு, அதனால் வாஷ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பால் பாத்திரம். ஸோ பால் பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்கள், டீ போட்டது அதெல்லாம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும், டிஷ் வாஷில் வாஷே ஆகாது. ஸோ அதெல்லாம் நான் கையில் தான் வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரும் கூட. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்க எனக்கே தெரியாமல் அருண் மேலேருந்து வந்து என்னை பயப்படுத்திட்டாரு. ஸோ ரொம்ப நான் பயந்துட்டேன், எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப இன்வால்வ் ஆகி நான் வந்துட்டு கிச்சன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவரை வந்து பயப்படுத்திட்டு கொஞ்சம் நான் அவரை திட்டிகிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வெசல்ஸும் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன், பிகாஸ் எனக்கு நேற்று வச்ச சாம்பாரே வந்துட்டு கொஞ்சம் இருந்தது. ஸோ மாவும் இருந்தனால நான் அப்படியே தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் ஓவனில் வந்து சூடு பண்ணிட்டேன். அண்ட் மாவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தோசை ஊற்றுற இட்லி மாவு பதத்தில் இருந்தது. ஸோ அதை தோசை மாவுக்காக கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தோசை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அருண் வந்து அப்பப்போ ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. மார்னிங்ல இருந்து என்னாச்சுன்னு தெரியல, பயப்படுத்திட்டு இருந்தாரு, என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ரொம்ப குஷி ஆயிட்டாரு. ஆக்சுவலி டயட்னால நான் வந்துட்டு இட்லி தோசையே போடலை. ஸோ இந்த 2 டேஸாக வந்துட்டு இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்றதுனால ரொம்ப ரெண்டு பேருமே செம ஜாலியாக எக்ஸைட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவனில் வந்துட்டு சாம்பார் அப்பப்போ நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன், பிகாஸ் ஃப்ரிட்ஜில் இருந்தனால வந்துட்டு ஃபுல்லாக சூடாகுமான்னு எனக்கு கொஞ்சம் ஷுவராக இருக்காது. ஸோ 2 மினிட்ஸ் வச்சுட்டு மறுபடியும் ஒரு கிளறிட்டு மறுபடியும் ஒரு 1 மினிட் வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பேப்பர் ரோஸ்ட் தாங்க போடுவேன். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு லிட் மூடி வச்சு தான் போடுவேன். நீங்கள் யார் யாரெல்லாம் வந்துட்டு மூடி போட்டு நீங்கள் தோசை சுடுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அருணை நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், சூடாக சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருந்தார். இல்லை இல்லை நீ ஊற்றி வை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. பட் எப்படியோ டிஃபன்லாம் முடிஞ்சிருச்சு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு. ஸோ நானும் அருணும் கொஞ்சம் நேரம் மார்னிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோங்க. அதுக்கப்புறம் அவர் லேபுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்கள் லேபுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்காக போய் சிக்கன் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அருண் வந்து பார்த்திங்கன்னா ஓகே எடுத்து கொடுத்துட்டு நான் அப்படியே லேபுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ இது நம்ம வீட்டிலேருந்து ரொம்பவே பக்கம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட் இருந்தாலும் அருண் கார் எடுத்துகிட்டு போனார், பிகாஸ் அவர் ரொம்ப அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் தாங்க. ஸோ இது வந்துட்டு தமிமி மார்க்கெட், சவுதியில் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீஃபு, சிக்கன், லேம்ப் எல்லாமே கிடைக்கும். நான் வந்து இங்கே சிக்கன் மட்டும்தான் வாங்குவேன். ஸோ லேம்ப் வாங்கினோம் அப்படின்னா நான் ஜெதாவில் தான் போய் வாங்குவேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட தான் இருக்கும், நம்ம கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் ஸ்கின் எடுத்துகிட்டு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அருண் வந்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டாரு. அவர் இங்கே வீடியோ எடுக்க, நான் அவர் அங்கே வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லி ஒரே ஃபன்னாக போச்சு. ஸோ அவர் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. நான் அப்படியே என்னோடய வேலையெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப நிறையா துணி இருந்தது, அந்த பேஸ்கெட் பார்த்துருப்பீங்க அது நிறைச்சிருந்தது. அண்ட் சில துணியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் ஆகிற துணி, அதுக்கப்புறம் இன்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மிஷினில் போட மாட்டேன், ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நான் வெளியில் காய போட்டுருவேன். ஸோ அதுக்காக தான் நீங்கள் பார்க்கலாம் ஸ்டாண்ட் அங்கே ஒன்று வச்சுருப்பேன். ஸோ அதை வந்துட்டு காய போட்டுருவேன். அண்ட் சாயம் போகிறனால ஒவ்வொன்றும் தனித்தனி பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன். எங்களோட தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய் வந்திருக்கு, அது என்னன்னு பார்க்கலாமா? தக்காளி, எங்களோட முதல் தக்காளி. ஐயோ, முதல் தக்காளி வந்து அது இதாயிடுச்சுங்க, ரொம்ப கணஞ்சு கீழே வந்துச்சு. ஸோ இப்போ இங்கே ஒரு நல்லா பழுத்து இருக்குங்க, இங்கே பார்க்கலாம், அதை அப்படியே பறிச்சிடலாமா? அண்ட் சிலது வந்து ரொம்ப பழுத்துருச்சு,
இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துடலாம். நான் இங்கே ஒரு காய் இருக்குது. ஸோ இது இன்னும் சில நாட்களில் படுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ தக்காளி பிளான்டிங் பண்ணவங்க கொஞ்சம் சொல்லுங்கள், இது வந்து இன்னும் எத்தனை நாள் ஆகும், இந்த மாதிரி காய் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பழமாக எத்தனை நாள் ஆகும்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அப்போ நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட வாழை மரம் அண்ட் இங்கே வந்து முருங்கை மரம், முருங்கை மரம் நல்லா இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு பாருங்க, நல்லா டாலாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வீட்டோட தோட்டக்காரரும் நான் தான், இந்த அம்மாவோட வீட்டுக்காரரும் நான் தான். ஸோ எல்லாமே நான் தான் வந்து பராமரிச்சுட்ருக்கேன். இப்போ அந்த லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சுங்க. ஸோ நம்ம வந்து தண்ணி வந்து ஆக்சுவலி அங்கே ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் இருக்குது, அது சரியாக வரலன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மேனுவலாக போய் கொஞ்சம் தண்ணி விடலாம். ஹவுஸ்லேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து கார்டனர் வேணும்னா நம்ம கண்டிப்பாக ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி தான் எல்லா டைமும் வர வச்சுட்ருக்கோம். பட் இப்போ வந்துட்டு ரமதான் டைம்னால வந்துட்டு ஃபுல்லி பேக்ட் அண்ட் அவங்க அவைலபிளாக இல்லை. அண்ட் நாங்களும் வந்து விட்டுட்டோம், லைக் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சரி வாட்டரிங் தானே நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆக்சுவலி டிசைட் பண்ணோம். பட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் பணம் கழிஞ்சிருச்சு. ஐ திங்க் ரமதானுக்கு அப்புறம் நம்ம ரெகுலரா வர சொல்லிட்டோம் வந்து அப்படியே நம்ம நிறைய காய்கறிகள் வந்து அறுவடை பண்ணிடுறோம். அறுவடை பண்ணிட்டு கிழிச்சுட்டாலும் அருண் சொன்ன மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் இருக்கு. பட் இப்ப வந்துட்டு தண்ணி மட்டும் பிடிச்சு ஊத்திட்டா கரெக்டா இருக்கும். ஏன்னா வந்துட்டு தக்காளி செடி கிட்ட போறது இல்ல. ஆமா போதுமா? போதும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5:30 மேலே ஆகிட்டுருக்கு. ஈவினிங் 6 மணிக்கு வந்து வெளில போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டுருக்கா. ரொம்ப நேரம் ஆச்சு மேலே போய், என்ன பண்ணுறாலே தெரியல. தீக்ஷிதா, தீக்ஷிதா உங்க டைம் ஆச்சு, இன்னும் நிற்போம், இன்னும் கிளம்பலையே நீ? இதில் வேற பாருங்களேன் என்னென்ன கொண்டு வந்துருக்கு சொல்லுங்க பாருங்க. 2 ஹேண்ட்பேக் வேணுமா, எதுக்குன்னே தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னொரு கபோர்ட்ல நிரப்பி வச்சிருக்கா, நிறைய வச்சிருக்கா, இன்னும் ஸ்டாக்ஸ் வேற வச்சிருக்கா. இங்க இங்க ஸ்டாக் வச்சிருக்கேன் இந்தா பாருங்களேன். சோ அந்த ஸ்டாக் காமிமா, ஸ்டாக் இங்க இருக்கு, ஸ்டாக் ரூம் எங்க? இதெல்லாம் நியூ Dresses. இனி நான் வந்துட்டு போடாத Dresses. ஆக்சுவலி இருட்டா இருக்கு, உங்களுக்கு எது தெரியல? ஆமா இல்ல, எனக்குமே எதுமே புரியல. இது ஓகேவா? ஆ ஓகே, சூப்பர். இஸ் சம வேற லெவல்ல இருக்கு ஆக்சுவலி. இது ஆ இது நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. இது ஏய் அது சம சூப்பர். போட மாட்டேன். இதுடா ஏய் கண்டிப்பா நீ இது நல்லா இல்ல, வேண்டாம். பேது போடுறது கப்பு கேமரா வெல்லி பாம்பே போனாக்கி இச்சா, எனக்கு இது வேணும். ஓகே गाइस இது தான் போடுறேன். ஓகே செட்டாச்சு, ஹேண்ட்பேக் எல்லாம் பிக் பண்ணியாச்சு. நான் கீழே தான் என் மேக்கப் செட்லாம் இருக்கு. மேலே எடுத்துட்டு வந்து கீழே போய் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஆஃபீஸ் போறனால நான் கீழே வச்சிருக்கேன். அதனால இப்ப நான் கீழே போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிறேன். அண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மறுபடியும் நான் மேலே வரணுங்க. ஓகே வரலாம். சரி அப்போ என் ட்ரெஸ் இங்கே இருப்பேன், நான் போயிட்டு ஓகே ரிஃப்ரெஷ் ஆகிடுறேன். ஓகே ஓகே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய். அம்மாங்க என்ன பொஸ்கியூட்டர் எல்லாத்தையும் இல்லை இல்லை, இன்னைக்கு தான் நான் தலை குளிச்சேனா. ஓகே வந்துட்டு ரொம்ப ட்ரையா இருக்கும். ஓகே டக டக கிளம்பணும், டைம் ஆச்சு எனக்கு. இல்ல உனக்கு 6:00 சரி சரி, அது கறிக்கு விட்டுறாத எல்லாத்தையும். கறுக்காத பயப்படாதீங்க, நான் டைமர் செட் பண்ணிருக்கேன், டெம்பரேச்சரும் செட் பண்ணிருக்கேன். 1 hour. ஹே காய்ஸ், ஒரு வழியா நான் ரெடி ஆயிட்டேன். 10th ஓவர்ல போனவன், 9th ஓவர் முடிஞ்சிச்சு. சோ இப்போ வந்து வராங்க அம்மணி. ஓகே ஓகே ஆ கிளம்பலாமா? ஓகே ஸோ நான் கிளம்புறேன். அங்கே முடிஞ்சா நான் வந்து வீடியோஸ் எடுக்க பார்க்குறேன், அப்படி இல்லாட்டி வந்து மீட் பண்ணுறேன். அருண் அதுக்குள்ளே என்னென்ன பண்ணுறாருன்னு தெரியல. பாத்திரம் விளக்கிட்டு துணி துவச்சு, துணி துவச்சு காய போட்டு மடிச்சு வச்சு எல்லாம் பண்ணி வைக்கிறேன். ஓகே எந்த வேலையும் ஓகே 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 பாபா 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 எம்மண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. கெட் டுகெதர் போயிட்டு நல்லா வீடியோ எடுக்க முடியலங்க. என் வீட்டுக்கு வந்தும் நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாக் போயிட்டு இருக்கேன். ஸோ என்னோட டே வந்து இப்படி தான் ரொம்ப சூப்பராக ஸ்பெண்ட் ஆச்சு.
தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை பை.